நான் வந்து சாதாரணமாக நேரடியாக அண்ணாமலைக்காக நான் எந்த ட்வீட்டும் படவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து தினசரி எனக்கு சில விஷயங்களை தோணும்பொழுது அதை ஒரு ஜோக்காகவோ ஒரு விஷயமாகவோ நம்ம ட்விட்டரில் போடுறோம். போடும்பொழுது இது எப்படின்னா, இவர் புட்சாலி அப்படின்னா அப்போ நான் முட்டாளா அப்படின்னு இவர் கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான், இவர் புட்சாலி தான், அவர் புட்சாலி, அவ்வளோதான். அதோடு எடுத்துக்கணும். அதற்கு மேலே உள்ளே போய் சூட்சமமாக நீங்கள் அதை சொன்னீங்களா இதை சொன்னீங்களான்னா நான் அது அந்த மாதிரி நான் எதுவும் யோசிக்கலை. நான் யோசிக்காத விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? 100க்கு 0 வாங்குறதுன்னு ஜோக்கே இருக்குது. ஒரு பையன் வந்து அப்பாட்ட அடி வாங்குகிறான். அப்பாட்ட அடி வாங்கும்போது அப்பா கேட்குறாரு, எதுக்குடா அனாவசியமாக இப்படி அடி வாங்குகிறேன், ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணலாம்ல அப்படின்னோடனே அந்த பையனை கூப்பிட்டு எதுக்குடா அடி வாங்குகிறேன்? ஒன்றும் இல்லை சார், நான் என் தம்பியை விட 2 மார்க்கு குறைச்சலாக வாங்கிட்டேன், அதுக்காக அடிக்கிறாரு அப்படின்னா. உன் தம்பி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானா? 2 மார்க்கு. அப்போ தம்பி 2 மார்க்குனா இவன் 0 வாங்கியிருக்கான். ஆனால் 0 வாங்கின பையனுக்கு அவ்வளோ சாமர்த்தியம். தான் 0 வாங்கினோன்னு சொல்லலை, எங்கள் அண்ணனை விட 2 மார்க் குறைச்சல் அப்படிங்கிறான். இது ஒரு ஜோக்கு, அவ்வளோதான். உடனே இதை நாம் யாரோடையாவது பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்? நாம் போரிட வேண்டியது எதிராளியோட, நாமே நமக்குள்ளே போரிட்டு கொண்டிருந்தால் பலகீனமாகிடும்.